குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. 72 வயது முதியவர் காணாமல் போன நிலையில் போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள சேர்வைக்காரன் பட்டியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. 72 வயதான இவருக்கு 2 மகன்கள் இருந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தேதியன்று ரங்கசாமி காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ரங்கசாமியின் மகன் யுவராஜா போலீசில் புகார் அளித்துள்ளார். குஜிலியம்பாறையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக பணியாற்றி வந்த பன்னக்காரன்பட்டியைச் சேர்ந்த 64 வயதான கோவிந்தராஜ் என்பவருடன் ரங்கசாமி தொடர்ச்சியாக சீட்டு விளையாடி வந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் கோவிந்தராஜிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. கோவிந்தராஜ் பன்னக்காரன்பட்டியில் தனது மகன் மருமகளோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கோவிந்தராஜிற்கும் அவரது மருமகள் ஈஸ்வரிக்கும் தகாத உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ரங்கசாமி சீட்டு விளையாட அடிக்கடி கோவிந்தராஜ் வீட்டிற்கு வந்து சென்றபோது ரங்கசாமிக்கும் ஈஸ்வரிக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த கோவிந்தராஜ் ரங்கசாமியை கடந்த 2 என்று தனது வீட்டிற்கு வரவழைத்து தகாத உறவு குறித்து கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரத்தில் கோவிந்தராஜ் ரங்கசாமியை தாக்கி சிமெண்ட் தூணில் தலையை மோத வைத்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. ரங்கசாமியின் சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி ஓடைக்கு எடுத்துச் சென்று தீ வைத்து கோவிந்தராஜ் எரித்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குஜிலியம்பாறை போலீசார் கோவிந்தராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.